என்னுடைய பேர் கிருபாகரன் நான் சென்னை மேடவாக்கத்திலிருந்து பேசுகிறேன் ஸோ என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய குருநாதர்கள் அனைவருக்கும் பொதுவுடை மூர்த்திசாரையாவுக்கும் மற்றும் எனக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ்ல இருக்கிற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த கிளாஸ்க்கு வந்தது ஒரு யதார்த்தமா நடந்தது தான் ஆக்சுவலி நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது சாந்தி தேவி மேடத்தோட கிளாஸஸ் பார்த்தேன் நான் எல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இதில் போயிட்டு நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா எனக்கு லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஜாப் இதெல்லாம் ரொம்ப இதாக இல்லை நல்லா இல்லை ஸோ எனக்கு என்ன டவுட்டுங்கிற நிறைய இடத்த போய் கேட்பேன் ஜோசியத்துல கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம இதை பார்த்துட்டு ஏன் இதை நம்ம கற்றுக்க கூடாது ஆக்சுவலி ரியலாக பார்த்தா ஒருத்தர் ஏஹெல்பி பாக்குறதுக்காக நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது அவங்க ரெண்டு மாதம் டைம் சொன்னாங்க அப்போ தான் சரி நம்மளையும் இதை கற்றுக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் அந்த டைமில் போயிட்டு சாரோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன நிறைய இன்புட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது ஸோ அதை ஒரு பேசிக்காக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ இது என்னுடைய ஜாதகத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஏன் இது நடக்குதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது கர்மா வைஸ் மேடம் எடுத்தது எனக்கு இன்னும் நிறைய சேஞ்சஸ் நான் யூஸ்வலாக என்னுடைய ஃபாதர் மதர்ட நிறைய சண்டை போடுவேன் ஆர்கியூ பண்ணுவேன் இப்போ அதை நான் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு பதினஞ்சு நாளாக அதை மாற்றிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது இந்த ஜோதிடத்தை கத்த ஆரம்பி ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் யூஸ்வலாக நான் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பேன் இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் என்னால் எந்திரிக்க முடியல அந்த டைமில் நான் வந்து குருவை மானசீகமாக நினச்சி ஐயாவை நினச்சி எந்திரிக்க முடியலன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் தானு டைமுக்கு நான் முடிக்க ஆரம்பிச்சார் அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதை நான் என் வீட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் பசங்ககிட்ட மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவரையே கூட நம்ம ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நான் வந்து பலன் சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ரொம்ப சந்தோஷம்